வணக்கம் குழந்தைகளே, இப்ப நம்ம பார்க்க போவது ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தின் உள்ள இயல் ரெண்டின் உள்ள பாடம் இரண்டை பற்றி பார்ப்போம். பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் புதுசா போற ஒவ்வொரு வீடியோ குடன் வந்து சேரும். குரல் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். விளக்கம் ஒரு செயலை இன்னவாறு செய்து முடிக்கலாம் என்று வழி சொல்வது எவருக்கும் எளியதாம். ஆனால் சொன்னபடி அதை செய்து முடிப்பது பெரும்பாலவருக்கு அறியதாம். வாங்க பாடலுக்குள்ள போவோம். பாடலின் தலைப்பு என்னன்னா காணி நிலம். காணி நிலத்தை பத்தி தான் ஒரு பாடல் இருக்கு. அது எப்படிப்பட்ட பாடல்னு சொல்லி பாடலை பாக்குறதுக்கு முன்னாடி நுழைமுன பத்தி முதல்ல பார்ப்போம். அடுக்ககங்களின் வாழும் பலர் இயற்கையை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள். அதாவது பல பல அடுக்குமாடி வீடுகளில் வாழ்றவங்கனா என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு இயற்கையை தர இன்பம்லாம் அனுபவிக்க முடியலையே, தூய காற்று எல்லாம் கிடைக்கலையுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களாம். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டிய தன் தேவையை உணர்த்துகிறார். அதாவது வீடுனா எப்படி இருக்கணும்னு சொல்லி பாரதியார் கனவு காங்குறாங்களாம். இயற்கை சூழலில் உடைய வீடு இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்களாம். இயற்கை பல வகையிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம். இப்படிப்பட்ட இயற்கை, எப்படிப்பட்ட இயற்கை வீட்டில் நம்ம இருக்கணும்னு சொல்லி ஒரு பாரதி ஒரு கனவு காங்குறாங்களா, அந்த வீடு எப்படிப்பட்ட வீடுன்னு சொல்லி நம்ம பாடத்துக்குள்ள போய் பார்ப்போம். முதல்ல பாடலை வாசிக்கிறேன், பின்பு இதோட பொருளை பற்றி உங்களுக்கு சொல்றேன். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலேயே தென்னமரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னமரம் பக்கத்திலேயே வேணும். நல்ல முத்துச்சுடர் போல நில ஒளி முன்பு வர வேண்டும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளந்தென்றல் வர வேண்டும். எவ்வளவு அருமையா இருக்கு அந்த பாடல். இந்த பாடலோட ஆசிரியர் யாருன்னா பாரதியார். இப்ப இதோட பொருளை பற்றி பார்ப்போம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அதாவது ஒரு அளவுடைய நிலம் எனக்கு வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். ஒரு மாளிகை இருக்கணுமா, அந்த மாளிகையில பல தூண்கள் இருக்கணும்னு சொல்றாங்க. பல நிறத்தின் உடைய மாடங்கள் எல்லாம் அந்த மாளிகைக்குள்ள இருக்கணும்னு சொல்றாங்க. அங்கு கேணி அருகினிலே தென்னமர கீற்றும் இளநீரும் 10-12 தென்னமரம் பக்கத்திலேயே வேணும். கேணிங்கிறது கிணறு. அந்த வீட்டு பக்கத்துல ஒரு கிணறு இருக்கணும்னு சொல்றாங்க. நல்ல நீருடைய ஒரு கிணறு இருக்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த கிணறு பக்கத்துல தென்னமரம் இருக்கணும். அந்த தென்னமரம் எப்படிப்பட்ட தென்னமரமா இருக்கணும்னா கீற்று இருக்கணுமா, இளநீர் இருக்கணுமா, இப்படிப்பட்ட தென்னமரம் பல அந்த பக்கத்துல இருக்கணும்னு சொல்றாங்க. நல்ல முத்துச்சுடர் போல நில ஒளி முன்பு வர வேண்டும். அதாவது முத்து எப்படி பளபளன்னு மின்னும்ல, அது போல வீட்டுக்குள்ள நில வெளிச்சம், அதாவது நிலாவோட வெளிச்சம் வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்றாங்க. அங்கு கத்தும் குயிலோசை சற்று வந்து காதில் பட வேண்டும். அங்க குயில் இசை கேட்டால் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கலாம் குயிலோட சத்தம். அந்த குயிலோட சத்தம் வந்து வீட்டுக்குள்ளே எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும், காதில் பட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும். அதாவது நல்ல இளம் தென்றல் காற்று என் மேலே பட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா தென்றல் காற்று மேலே படும்போது எப்படி இருக்கும், நம்ம கவலை எல்லாம் பறந்து போயிடும், நம்ம அதை ரசிச்சுக்கிட்டே இருப்போம்ல, எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த காற்று பக்கத்திலே இருப்போம்ல, அப்படி உள்ள காற்று உள்ள வீடு தான் எனக்கு வேணும்னு சொல்லி பாரதியார் எழுதியிருக்காங்க. இன்னொரு தடவை பாடலை வாசிக்கிறேன் கேளுங்க. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலேயே தென்னமர கீற்றும் இளநீரும் 10-12 தென்னமர பக்கத்திலேயே வேணும். நல்ல முத்துச்சுடர் போல நில ஒளி முன்பு வர வேண்டும். அங்கு கத்தும் குயிலோசை சற்று வந்து காதில் பட வேண்டும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளந்தென்றல் வர வேண்டும். இந்த பாடலோட ஆசிரியர் யாருன்னா பாரதியார். இப்ப பாடலின் பொருளை பற்றி பார்ப்போம். காணி அளவு நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். நல்ல நீருடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும். இளநீரும் கீற்றும் தரும் தென்னமரங்கள் வேண்டும். அங்கு முத்து போன்ற நில ஒளி வீச வேண்டும். காதுக்கு இனிய
குயிலின் குரலோசை கேட்க வேண்டும். உள்ள மகிழுமாறு இளந்தென்றல் தவழ வேண்டும். இப்ப நூல்வெளியை பத்தி பார்ப்போம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார், அதாவது 20ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு கவிஞர் தான் பாரதியார் சொல்றாங்க. அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். இவங்களோட இயற்பெயர் என்னன்னா சுப்பிரமணியன். இவங்க வந்து எட்டயபுரம் மன்னரால் வந்து பாரதிங்கிற ஒரு பட்டம் வாங்கியிருக்காங்க. தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய பல நூல்களை இயற்றியுள்ளார். பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. இவங்க வந்து பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. இப்போ பாரதியார் கவிதைகள்னு சொல்லி ஒரு தொகுப்பு இருக்கு, அதுல இருந்து ஒரு பாடல் தான் நம்ம பாடத்துல இருக்கு. இப்படிப்பட்ட வீடை நினைக்கும் போது நம்மளுக்கே ஆசையா இருக்குல்ல. இப்படிப்பட்ட வீடை தான் நம்ம பாரதியார் கற்பனை செஞ்சு எழுதியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம இந்த பாடல்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த காணொலியில் அடுத்த பாடலை பற்றி பார்ப்போம். இன்றைய பொன்மொழி. கனவு என்பது தூக்கத்தில் காண்பது அல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வது. நன்றி. இந்த காணொலி பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.